கோவா மீனா இது வந்து வாயை பார்த்துங்கன்னா அண்டா சைஸுக்கு சொன்னாக்கா மண்டே உள்ள போயிரும் போல வாய்க்குள்ள. இந்த மீன் பேர் பேர் கொடுவா. ரெண்டு முத்துல கட்ட ஒன்னா செஞ்சிருச்சு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாமன் பாலம். பாமன் பாலத்தில் வந்து பாலத்தில் நம்ம ஏறியாச்சு, ஏறி போய்கிட்டு இருக்கோம். பாமன் பாலம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா தான் கட்டி கொடுத்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தாங்க. புதுசாக ஒரு தண்டவாளம் ஒன்று உருவாக்குறாங்க. ட்ரெயின் வேறு இந்த அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்காவை கம்பியில் கட்டி கீழே இறக்க போகிறோம் கடலுக்குள்ளே. ட்ரெயினை இறக்கிறவா உன்னை நீ ரொம்ப தொல்லை பண்ணுற. மண்டையில் வேற முன்னாடி மண்டையில் முடியும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து தூக்கி விடு தூக்கி விடுன்னு சொல்லுது. பாவம் எட்டலை போல பிள்ளைக்கு. மண்டை விட்டு பாருங்க நல்லா உள்ள கிழக்கு போயிடாது. யாருக்கு இங்கே நீச்சல் தெரியாது. எங்கள் கட்டினவன் கொஞ்சம் அக்கா எட்டி பார்க்குற அளவுக்கு கட்டக்கூடாது. அக்கா என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், அக்காவுக்கு எட்ட மாட்டேங்குது. என்ன பண்ணுற, எனக்கே மனசங்கட்ட மாதிரி இருக்குது. நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அவங்களுக்கு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ட்ரெயின் வந்து பாலத்தில் எப்பயுமே ஸ்லோவாக தான் வரும். கரெக்டாக கப்பல் போகுது பாருங்கள். அதான் கப்பல் போதாக்கில இதுக்கெல்லாம் தூக்காது, தூக்கு போகலாம். பெரிய பெரிய போட்டு டைட்டானிக்கல் கப்பல் அந்த மாதிரி வந்தால் தான் தூக்கும். ட்ரெயின் வேறு நம்மளுக்கு கரெக்டாக வருது. அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாட்டு முன்னாடி போயிடுச்சு. எக்கா நம்மளை யாருமே கண்டுக்கிறல. சரி நம்மளும் கண்டுக்கிற மாதிரி இருந்துக்கிற வேண்டிதான். நீ வச்சாலும் வைக்காம போனாலும் வள்ளி வாசம் அது குற்றா அல்ல சுகமாகும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் குஞ்சு வந்து மண்டே கஞ்சி நிற்கிது. உள்ளே போ, உனக்கு சீதனமாக நீ யாருக்கே கல்யாணம் முடி. உனக்கு சீதனமாக ஒரு இந்த ட்ரெயின் வாங்கி தரும். இங்கே அந்த கம்பி கட்டுற கதை சொல்லக்கூடாது. சரியா ஒரே அடி பொத்து விழுந்துரும் உள்ளக்க. ஆனால் இதை வேற சொல்லிக்க. அக்காவுக்கு வந்து சீதனமாக அந்த ட்ரெயினை வாங்கி கொடுக்க தயாராக இருக்கேன். மாப்பிள்ளை நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அக்காவுக்கு வைக்கத்தை வர உள்ள கூடிச்சு. ஆம குஞ்சு மாதிரி செத்துங்க. புறா குண்டில் அடித்த புறா குஞ்சு மாதிரி இருக்குது பாருங்களேன். நம்ம வந்து பாமன் பாலத்து கீழே வந்தோம். பெரிய மீன் ஒன்று இருக்குது, தூக்கம் உள்ள பையனால கொடுவா மீன். ஆ கொடுவா மீனா இது வந்து வாயை பார்த்துங்கன்னா அண்டா சைஸுக்கு சொன்னாக்கா மண்டே உள்ள போயிடும் போல வாய்க்குள்ளே. அவ்வளோ பெரிய மீன் தான் இருக்குது. அக்கா விட மீன் பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக. தலையில் தழுவிட்டேன் அப்படிங்கன்னா அண்ணன் மீன் சீவிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வெட்டுறான்னு பார்ப்போம். இது என்ன மீன்? விலை மீன், பெரிய விலை மீன். அக்காவை கொடுத்துட்டேன் மீன் கிடைக்குமான்னு போய் பார்ப்போம் வாங்க. அண்ணா மீன் வேணும்ண்ணே, காசு இல்லைண்ணே. அதுக்கு பதிலாக எங்கள் அக்கா வச்சுக்கோங்கண்ணே. இதை வச்சுட்டு மீன் சும்மா வேணா பத்து மீன் எடுத்து உள்ள வந்து எடுத்து போ. இதை வச்சு நான் சமாளிக்க முடியாது. நூறு மீனை திங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பாமனில் மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல நிற்கிது. மீனை ஃபுல்லாக காட்டுற வாங்க. அண்ணே இது என்ன மீன்? கொடுவாயா? கொடுக்கீங்கன்னா வாயவங்கன்னா கொடுவாங்கிறீங்க. மீன் பேர் கொடுவா. அண்ணா இந்த மீன் எவ்வளோண்ணே? ஒரு மீன் எவ்வளோ வருது? இந்த மீன் வந்து மூணு கையில் இருக்குப்பா. எவ்வளோ வருது? கூட ரேட்டுக்கு வந்து பார்த்தா 1750 ரூபா. 1000 ரூபா வருதோ? 1750 ரூபா. 750 ரூபா. உங்கள் அக்கா கூட தலை போக மாட்டாப்ல. ஆ என்ன எங்கள் அக்கா குத்தி விட்டு பேசிட்டா? எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு உங்களுக்கு ட்ரெயின் தரேண்ணே. என் ட்ரெயினே வேணாம், மீனுக்கு காசு கொடுத்தா போதுப்பா. இந்த மீன் என்ன மீன்? அந்த மீன் போய் பாறை பாறையாண்ணே. எங்கள் ஊரில் கொஞ்சம் பாறை கிடக்க வெட்டி தருவானே. வெட்டி வச்சுக்கிறீங்க, அது திங்க முடியாதுல்ல. ஓ இது நல்ல பெரிய மீன். இதுதான் திங்கிற பாறை. மஞ்சப்பாறை, மஞ்சப்பாறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கருப்பு கலரில் இருக்குது, என்னன்னு தெரில. மீன் வந்து அக்காவோட பெருசாக இருக்கு. மீனுக்கு அக்கா வந்து ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கு.